அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டா. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இருக்கும், ஆனா பத்திரம் இருக்காது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதும் இல்ல, ஏன்னா நம்ம பேர்லாம் பட்டா இருக்குல்ல, அப்படிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூலா இருக்காங்க. ஆனா முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா பட்டாவும் பத்திரமும் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த நிலத்துக்கு நீங்க உரிமை பெற முடியும். பட்டா மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா பத்திரம் இன்னொரு பேர்ல இருக்கு அப்படின்னா அந்த பத்திரம் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் செல்லும், அந்த நிலம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால நிறைய பேர் நான் பார்த்த பெரும்பாலும் பட்டா மட்டுமே மாறிட்டு, ஏன்னா வந்து பூர்வீக சொத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேரம் பேத்தி வாரிசுகளுக்கு பட்டா மட்டுமே மாறிட்டு வந்திருக்கும், பத்திரம் ஒரு ஸ்டேஜில் நின்று போயிடும். அப்படி இருக்கவங்க என்ன பண்றது, பத்திரம் புதிய பத்திரம் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் விளக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாத்தா காலத்தில் உள்ள சொத்துக்கள் அப்படியே வாரிசு அடிப்படையில் மாறிட்டே வரும். நம்ம வீடாக இருக்கட்டும், இல்லை இடமா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் வந்து பட்டா மட்டும் மாறிட்டே வரும், ஆனால் பத்திரம் நம்மகிட்ட இருக்காது. எல்லாருக்குமே உள்ள ப்ராப்ளம் தான். ஆனால் அந்த பட்டா மட்டும் வச்சுருந்தா நம்ம நிலம் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத இப்போ சமீபமாக ஒரு டெல்லியில் ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. பத்திரமும் இருக்கணும், பட்டாவும் இருக்கணும். அதில் மிக முக்கியமானது அப்படின்னா பத்திரம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட்டாவை மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் நிலத்துக்கு நீங்கள் உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி அந்த பட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு பத்திரம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான விளக்கம் தான். எப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய பட்டாவுடைய சர்வே நம்பரை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதனுடைய வரலாறை பாருங்கள். அதாவது நம்ம இசிஎஸ் அதாவது அப்படின்னா வில்லங்கச் சான்றிதழ், அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் உள்ள சார் பதிவாளர் அதாவது பத்திரம் பதிவு கொடுமில்ல அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கேட்டீங்கனாலும் எந்த வருடத்துலேருந்து எந்த வருடத்து வரைக்கும் அப்படி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஆக்கிரமிச்சு பண்ணி அவங்கவுங்க அனுமதிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க பேர்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் புறம்போக்கு நிலங்களை. அந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களை பட்டாவாக மாற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்திரம் இருந்திருக்காது, ஏன்னா மூலப்பத்திரம் இருக்காது இல்லை கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதன் அடிப்படையில் நம்ம வந்து பட்டாவை வச்சு புதிதாக பத்திர வச்சில் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லை எங்களுக்கு புறம்போக்கு நிலத்தை கவர்மெண்ட் கொடுக்கல, இன்னொரு ஆள் பேரில் தான் மாறி இருக்கு அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு தாத்தா பேருக்கு வந்திருக்கும், அதுக்கப்புறம் தாத்தா பேருக்கு எழுதி கொடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் நின்று போயிடுது, பட்டா மட்டும் மாறிட்டே வந்துடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் மாறிட்டு வருது அப்படின்னா எங்கள் முன்னோரோட பேரில் இருந்திருக்கு அப்படின்றத அடிப்படையாக காமிச்சு நம்ம வந்து பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரம் புதிதாக பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் பேர்ல இருந்து நமக்கு மாறி இருக்கு அப்படின்னா அவருடைய அவர் வந்து மூலப்பத்திரம் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டும். அவர்கிட்ட போய் நம்ம மூலப்பத்திரம் வாங்கினா மட்டும்தான் நம்ம பத்திரம் மாற்ற முடியும். இந்த மாதிரி சிக்கல் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. அதனால மேக்சிமம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க பட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்திரம் மாத்திருங்க, இல்லை அப்படின்னா மூலப்பத்திரத்தை ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நிறைய விற்கும் போது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வருது. பட்டாவை மட்டும் வச்சிருந்து சொத்து என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க. பத்திரம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா வந்து பத்திரம் தான் முக்கியமான ஆவணம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பட்டா அதே மாதிரி பத்திரம் பதிவு பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் பட்டாவை மாற்றிடுங்க, இல்லைன்னா அதுவும் நிறைய சிக்கல்களை உண்டாக்கிடும். அதனால் இப்போ நீங்கள் வந்து பட்டாவை மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பத்திரம் எப்படி மாற்றணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் சர்பதிவாளர்களிடத்தில் அந்த ஐசிஐசி எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வில்லங்கச் சான்றிதழ் மட்டுமே போதும், உங்களுக்கு வேறு பெருசாக ஆவணங்கள் தேவைப்படாது. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் பேர்லேருந்து தான் எனக்கு பட்டா வாரிசு எடுப்பில் மாறிட்டே வந்திருக்கு அப்படின்ற விலைக்கு கூறி நீங்கள் வந்து புதிதாக பத்திரம் பண்ணிக்கொள்ளலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.